ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல். இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆர்ச்சர் இந்த மேட்ச்சில் வந்து ப்ளே பண்ணுவாரா, ஐ மீன் வந்துட்டு கேகேஆருக்கு கினிஷான மேட்ச்சில் ஆர்ச்சர் ப்ளே பண்ணுவாரா அப்படிங்கிற கொஷினை தொடர்ந்து வந்து எங்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. ஸோ அதற்கான ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷனை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் வந்து நிறையா சோர்ஸஸில் வந்துட்டு பார்த்துட்டேன், நான் ரீட் பண்ண வரைக்கும் ஆர்ச்சர் கேகேஆருக்கு கினிஷான மேட்ச்சில் வந்து ப்ளே பண்ண மாட்டார். அதற்கான ரீசனை பெருசாக வந்துட்டு மும்பை மேனேஜ்மெண்ட் எதுவுமே சொல்லலை. ஸோ ஆர்ச்சரை வச்சு நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனை மட்டும் தான் தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே தான் இங்கேயும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஆர்ச்சருக்கு வந்தது ஒரு சின்ன ஒரு நிகில், அவ்வளோதான். அதாவது வந்துட்டு ஒரு குட்டி இன்ஜுரி, ஒரு பெரிய வந்துட்டு மேஜரான இன்ஜுரி அந்த மாதிரி வந்துட்டு எதுவும் கிடையாது. ஸோ வித்தின் எ வீக், அதாவது அதுவே வந்து மேக்ஸிமம் டைம் தான், ஒரு நிகில் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 2 to 3 days வந்துட்டு க்யூர் ஆயிரும். 1 week அப்படிங்கிற டைமில் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக க்யூர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த பிளேயரை பிளேயிங் லெவனுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நிகிலுக்கான ஸ்டாட். ஏன்னா நீங்கள் வந்துட்டு கூகுளில் போய் போட்டு பார்த்தாலும் நிகில் வந்துட்டு எத்தனை எவ்வளோ நேரத்தில் வந்து க்யூர் ஆகும் அப்படிங்கிற அந்த டைம் பீரியடை வந்து போட்டு பார்த்தா உங்களுக்கே வந்து 1 week அப்படின்னு தான் வரும். பட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆல்மோஸ்ட் 1 weekக்கு மேலே வந்து பிளேயிங் லெவனுக்கு வெளியே தான் இருக்கார். ஸோ டோட்டலாக இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சரை ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா விக்கெட்லெஸ்ஸாக போயிருந்தார். 4 overs வந்து கம்ப்ளீட் பண்ணி 31 runs வந்து விட்டு கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெவலில் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டு எப்போவுமே ஓவர் போட மாட்டார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. பட் டு பி ஃப்ராங்க் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்டர்நேஷனல் சைடில் கம்பேக் கொடுக்கும்போது 4 wicket ஹாலில் வந்து எடுத்து அசத்திக்கிட்டு இருந்தார். ஒரு மேட்சை வச்சு இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அவர் அப்படியே ஓரம் கட்டுறது கரெக்டு கிடையாது. ஸோ கேகேஆருக்கு கினிஸ்டான மேட்சும் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவலில் ஜோஃப்ரா ஆர்ச்சரை பார்க்க முடியாது. அப்கமிங் மேட்சஸில் எப்போயாவது வந்துட்டு, அதுவும் எம்ஐ மேனேஜ்மெண்ட் மனசு வச்சா, அவர் பிளேயிங் லெவனில் வருவார். ஸோ இதுக்கு எதுக்கு அவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி ஜோஃப்ரா ஆர்ச்சரை எடுத்து வச்சாங்க அப்படிங்கிறது டோட்டலாக தெரியலை. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு திறமையான ஒரு பவுலர். அது மட்டும் இல்லாமல் மும்பையோட டெத் பவுலிங்கும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சரை எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்துட்டு சீக்கிரம் பிளேயிங் லெவனில் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோ அவங்களுக்கு தான் வந்து நல்லது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.